Hi friends, welcome back to my channel. In this video, we will talk about Bakreed Special Mutton Biryani. We will talk about the Malay Kota. So, if you want to like, subscribe, and press the bell icon. Then, we will get a video on the notification. So, let's go to the video. So, we will make 2 kg mutton biryani for Bakreed. So, first, we will make 2 kg mutton biryani. 400 grams oil சேர்த்துக்கலாம் oil சேர்த்ததுக்கு அப்புறமா गरम मसाला கிராம்பு பட்டை ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு ஆனியன் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து 10 ல இருந்து 12 ஆனியன் சோ 1 கிலோக்கு வந்து 5 இல்லனா 6 கணக்குல 2 கிலோக்கு 12 ஆனியன் எனக்கு வந்து நான் சேர்த்தேன் ஆனியன் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 10-15 मिनिट्स வந்து நல்ல கோல்டன் ब्राउन கலர் வர வரைக்கும் அது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அது ஃப்ரை ஆகற வரைக்கும் வந்து நம்ம மட்டனை வந்து 2 கிலோ மட்டனை வந்து ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic paste கொஞ்சமா வந்து chili powder salt சேர்த்து குக்கர்ல ஒரு 4-5 விசில் வந்து வெச்சி எடுத்துக்கலாம் ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்ல கோல்டன் ब्राउन கலர் வந்ததுக்கு அப்புறமா ஜிஞ்சர் garlic paste வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் 1 கிலோக்கு 3 டேபிள்ஸ்பூன் கணக்குப்படி 2 கிலோக்கு 6 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் garlic paste வந்து சேர்த்துக்கலாம் ஜிஞ்சர் garlic paste சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 minutes நல்ல அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் வந்து இதுல சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 10 minutes நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மசாலாவோட மட்டன் நல்லா செஞ்சி பூண்டோட நல்லா சேர்ந்து வர அளவுக்கு ஒரு 5 minutes நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேம்ல வச்சி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிட்டு தக்காளி வந்து ஒரு 7 ல இருந்து 8 தக்காளி வரைக்கும் இதல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தக்காளி நல்லா ஃப்ரை ஆகணும் தக்காளியோட சேர்த்து கொஞ்சமா கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணும்போது பிரியாணியில வந்து அந்த புதினா ஸ்மெல்லோட ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா chili powder வந்து 4 ல இருந்து 5 டீஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி வந்து chili powder சேர்த்துக்கலாம் chili powderக்கு அப்புறமா கொஞ்சமா garam masala வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் garam masala சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிட்டு எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் 1 கிலோக்கு 200 கிராம்ஸ் கணக்குல 2 கிலோக்கு 400 கிராம்ஸ் தயிர் வந்து நம்ம இதல சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விடலாம் நல்ல ஒரு 10 minutes நல்லா வந்து தக்காளி மசாலா எல்லாமே mix ஆக வர அளவுக்கு இந்த எண்ணெய் மேலே வர வரைக்கும் கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிட்டு கூடவே வந்து நம்ம புதினா கொத்தமல்லி இது ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் அந்த ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இதல தண்ணி சேர்க்க போறோம் தண்ணி வந்து 1 கிளாஸ் ரைஸ்க்கு வந்து 1.5 கிளாஸ் அந்த கணக்குல 2 கிலோ அரிசிக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா salt நான் உங்களுக்கு தேவைக்கேத்த மாதிரி salt சேர்த்துட்டு நல்லா boil ஆகட்டும் இந்த boil ஆன உடனே வந்து நம்ம rice சேர்த்துறோம் சோ rice சேர்க்கிறதுக்கு முன்னாடி வந்து டேஸ்ட் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் salt கம்மியா இருந்தா கொஞ்சமா சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமா வந்து green chili ஒரு 4-5 green chili சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் color வந்து optional வேணும்னா சேர்த்துக்கலாம் red color வந்து ஒரு pinch நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இந்த color சேர்த்துக்கறேன் color சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஒரு lemon juice வந்து ஒரு lemon juice ஃபுல்லாவே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கு அப்புறமா boil வந்ததுக்கு அப்புறமா நம்ம rice சேர்த்துக்க போறோம் rice சேர்த்துட்டு நல்ல ஒரு 5 to 10 minutes வந்து close பண்ணி விட்டுட்டு நிறைய வந்து mix பண்ணக்கூடாது நிறைய mix பண்ணா ரைஸ் வந்து உடைஞ்சிரும் சோ க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 minutes அப்படியே விட்டுட்டு இந்த பாருங்க ரைஸ் சேர்த்தாச்சு ரைஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா just ஒரு 2 times mix பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம் அந்த lid க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா வந்து அதுவே வந்து சிம் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாவே குறைச்சிட்டு அதுவே வந்து அந்த தண்ணியிலே வந்து நல்லா வெந்துரும் நிறைய mix பண்ணாம அப்படியே just ஒரு 2 times mix பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 to 10 minutes க்கு அப்புறமா திரும்பி ஓபன் பண்ணி பாருங்க இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ பாருங்க 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஓபன் பண்ணியிருக்கேன் 10 மினிட்ஸில் வந்து ஓரளவுக்கு பாதிக்கு மேலே வந்து ரைஸ் வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு இன்னும் திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே வச்சுட்டு இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்புலேயே வச்சுட்டோன்னா அந்த சூடிலே வந்து நல்லாவே தம் ஆகிடும் இப்போ 10 மினிட்ஸ் கழித்து பாருங்கள் டேஸ்டான மட்டன் பிரியாணி வந்து ரெடி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது நாமக்கல்ல இருக்கிற மலைக்கோட்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து நாமக்கலோட சென்டர் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் நாமக்கல்லே வந்து இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம் இது வந்து ரொம்பவே அழகான ஒரு மலை இங்கே வந்து நம்ம மேலே நின்று பார்க்கும்போது மொத்த நாமக்கல்லே வந்து பார்க்கலாம் இந்த மலைக்கோட்டை வந்து ஆக்சுவலாக 17th செஞ்சுரியில் வந்து மதுரையில் இருக்கிற ராஜாக்களால் கட்டப்பட்டது அதுக்கப்புறமா வந்து இது திப்பு சுல்தான் ஆட்சியில் இருக்கும்போது அவரோட கண்ட்ரோலில் இருந்தது அதுக்கப்புறமா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க வந்ததுக்கப்புறமா வந்து அவங்களோட கண்ட்ரோலில் வந்து இருந்தது இதில் வந்து மெயினாக வந்து அந்த காலத்தில் வெப்பன்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அப்புறமா வந்து கிரெயின்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கெலாம் வந்து அந்த காலத்தில் அந்த ராஜாங்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு
மெயினான ரெண்டு டெம்பிள் இருக்குது. ஒன்று வந்து இந்துக்கள் டெம்பிள் இருக்குது, இன்னொன்று வந்து முஸ்லீம்கான தர்கா ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய பூஜை எல்லாம் ஃப்ரைடே எல்லாம் மேக்ஸிமம் வந்து அதில் பூஜைலாம் நடக்கும். அதே மாதிரி ஃப்ரைடே இந்த தர்காலெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து துவா படிச்சுட்டு போவாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸு, இந்த ஸ்டெப்ஸே வந்து ஒரு 500 to 600 ஸ்டெப்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃப்ரைடே எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து லீவில் இருந்தாங்கன்னா, எல்லாருமே லீவில் வந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். ஸோ அங்கே பாருங்கள், மேலே நின்று பார்க்கும்போது மொத்த வியூவே வந்து அப்படியே ஃபுல் நாமக்கல்லே வந்து நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகான வியூ. இந்த டைமில் ஒரு நாங்கள் வந்து போனது ஒரு 5 o'clock இருக்கும். இந்த டைமில் வியூ அழகாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கீழே இறங்கும்போது ஒரு 7 o'clock 8 o'clock பார்த்திங்கன்னா அந்த நைட் டைமில் இன்னும் ரொம்ப அழகான வியூ இருக்கும். பாருங்கள், மொத்த பஸ் ஸ்டாண்ட் பார்க்கலாம், அதுக்கப்புறமா உள் கீழே இருக்கிற அந்த பார்க் எல்லாமே வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்தே வந்து உள்ளே போகிற வழி இருக்கும். இங்கே மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கும். இங்கே வந்து வால்லெல்லாம் எல்லாருமே அவங்களோட பேரெல்லாம் எழுதி அந்த வாலில் வந்து ஸ்டோன்லலாம் எல்லாருமே பேர் எழுதி வச்சுருப்பாங்க. பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே போகும்போது நிறைய பேர் வந்து ஃப்ரைடே தான் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வருவாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து இந்த கோயிலில் கூட பூஜை நடக்கும். ஸோ ஈவினிங்கில் ஃபேமிலி எல்லாம் வருவாங்க. இப்போ பாருங்கள், நிறைய பேர் உட்காந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, அந்த வால் மேலே உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இது பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து வாலில் எழுதி வச்சுருக்கிறாங்க. எல்லாருமே அவங்கவுங்க பேர் வந்து எழுதி வச்சுருக்காங்க. இந்த ஃபேமிலி ஃபுல்லாக வந்து உட்காந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் போகும்போது. அப்புறமா இது அப்படியே வந்து நம்ம மேலே போகும்போது ரொம்ப அழகான ஒரு மலை. இங்கே இந்த கோயில் மட்டும் இல்லாமல் இந்த தர்காவில் கூட வந்து நிறைய வந்து விசேஷம்லாம் நடக்கும். இந்தமாதிரி எங்கள் மாமா வீட்டிலேருந்து தான் செய்வாங்க. அதெல்லாம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து சந்தனக்கூட விழா எல்லாமே வந்து இதில் நடக்கும். அதெல்லாம் கூட ரொம்ப விசேஷமாக இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த மலையில் தான் வந்து அன்றைக்கி வந்து துவாலெலாம் செய்வாங்க. ஸோ இந்த வழியாக தான், இந்த கல்லுக்கு மேலேருந்து தான் நம்ம வந்து வாக் பண்ணி போகணும். இதுதான் வழி. ஸோ இங்கே போனால் அங்கே எதிரில் வந்து கோயில் ஒன்று இருக்கும். இது பாருங்கள், இந்த மேலேருந்து பார்க்கும்போது வியூ ரொம்ப சூப்பரான ஒரு வியூ. இங்கேருந்து நிறைய பேர் நின்று ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு வியூ. இதுக்கு மேலே போகும்போது அங்கே நேராக தெரியுது, இதுதான் வந்து கோயில். அந்த சைடு இருக்கிறது வந்து தர்கா. ஸோ தர்காலையும் வந்து ஈவினிங்கில் வந்து துவா எல்லாம் செய்வாங்க. ஸோ ஃப்ரைடே தான் வந்து மேக்ஸிமம் விசேஷம். இப்போ க்ரீன் கலராக தெரியுது இல்லைங்களா, அதுதான் வந்து தர்கா. அதுக்கப்புறமா இது நாங்கள் அன்றைக்கி ஃபேமிலியோடு போயிருந்தோம். எங்கள் ஹஸ்பண்ட், எங்கள் நாத்தனார் பசங்க எல்லாருமே சேர்ந்து போயிருந்தோம். ரொம்பவே சூப்பரான ஒரு இடம். ஈவினிங் டைமில் ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா வியூவும் சூப்பராக இருக்கும். அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.